நம்ம தளபதி விஜய் அவர்கள் வாரிசு படத்தோட ஆடியனென்ஸில் வேற லெவல் ஸ்பீச் ஒன்று பண்ணார் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் எனக்கு வந்து ஒரு போட்டியாளர் உருவானார் அந்த போட்டியாளர்கிட்ட தான் நான் வந்து பயங்கரமாக போட்டி போட்டேன் அவரை ஜெயித்தேன் மறுபடியும் அவர் என்ன ஜெயித்தார் மறுபடியும் நான் அவரை ஜெயித்தேன் ஸோ எனக்கும் அவருக்கு தான் பயங்கரமான போட்டி போயிட்டுருக்கு அந்த போட்டியாளர் வேறு யாரும் இல்லை ஜோசப் விஜய் தான் அப்படின்னு சொல்கிறார் அதாவது நான் எனக்கு போட்டி நான் மட்டும்தான் அதே மாதிரி ரசிகர் ஐயா உங்களுக்கு போட்டி நீங்கள் தான் ஸோ எப்பவுமே நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணாமல் நமக்கு நாம் தான் போட்டி அப்படின்னு நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஸ்பீச் ஒன்று கொடுத்து பயங்கரமாக கைத்தட்டெல்லாம் வாங்கினார் ஆனால் இப்போ என்ன விஷயம்னா இந்த ஸ்பீச்சு கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி இருபது வருடங்களுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் சியான் விக்ரம் அடித்த சாமி படத்தோட நூற்றி இருபத்தி அஞ்சாவது நாள் வெற்றி விழாவில் வந்து பேசியிருக்காரு அதாவது அவர் என்ன சொன்னார்னா எப்போவுமே ஒவ்வொரு ஹீரோவுக்கும் அவங்களோட முந்தைய படங்கள் தான் போட்டி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு போட்டி என்னுடைய முந்தைய படமான படையப்பா ஸோ அந்த படத்தோட கலெக்ஷனை நான் என்னுடைய அடுத்த படத்தில் பீட் பண்ணும் அதே மாதிரி சூர்யாவுக்கு காக்க காக்க விக்ரமுக்கு சாமி நம்ம விஜய்க்கு காதலுக்கு மரியாதை ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்த படங்களோட கலெக்ஷனை அந்தந்த ஹீரோக்கள் தாண்டணும் ஸோ அந்தந்த ஹீரோக்களே தான் அவங்களோட படங்களுக்கு நண்பர் எதிரி போட்டியாளர் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ ரஜினியோட இந்த ஸ்பீச்சை தான் நம்ம தளபதி விஜயர்கள் காப்பி அடித்து கொஞ்சம் பட்டிட்டீங்க பார்த்து அவர் சைடில் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்காங்க ரசிகர்கள்